பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பது தொடர்பில் இந்தியா மதிப்பளிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேர்காணல் ஒன்றின் போது கருத்துரைத்த மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பதை இந்தியா மதிப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானும் இறையாண்மை கொண்ட நாடாகும். எனவே அந்த மரியாதையை தக்க வைத்துக் கொண்டு எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் அந்த நாட்டை பற்றி பேசுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அதன் அணுகுண்டை லாகூரில் வடிக்க வைத்தால் அதன் கதிரியக்க கதிர்கள் 8 வினாடிகளில் அமிர்தசரஸை அடையும். இந்த நிலையில் இந்தியா அவர்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் இந்தியாவுக்கு எதிராக அணுகுண்டை பயன்படுத்த அவர்கள் நினைப்பார்கள். அதனை பற்றி பேசாவிட்டால் அவர்கள் அணுகுண்டை வடிக்க வைப்பது பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்றும் மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே காங்கிரசின் சர்வதேச தலைவரான சாம் பிட்ரோடா தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்கள் போன்று இருக்கிறார்கள் என்று கூறிய விடயம் சர்ச்சைக்குள்ளானது. இதனை எதிர்கட்சிகளுடன் இணைந்து காங்கிரசும் நிராகரித்த நிலையில் அவர் காங்கிரஸிலிருந்து பதவி விலகிய சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது.